நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் தன் வாழ்நாளில் பெரிதும் வலியுறுத்திய கைப்பிடி அரிசி திட்டம் என்பதை பற்றி நான் பேச இருக்கிறேன். அவர் வந்து நிறைய விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் ரொம்ப அழுத்தி ரொம்ப வலியுறுத்தி சொன்னது ஒரு திட்டம் போல, காஞ்சி மடத்தினுடைய ஒரு பெரும் திட்டம் போல அவர் சொன்னது வந்து கைப்பிடி அரிசி திட்டம். அது என்ன கைப்பிடி அரிசி திட்டம்னாக்கா, தினந்தோறும் நம்ம வீட்டில் நம் மனைவிமார்கள் தான் சமைக்கிறார்கள். அப்படி சமைக்கும் பொழுது சாதம் வைக்கும் பொழுது சாதத்துக்குன்னு சொல்லிட்டு அரிசி எடுப்போம் இல்லையா, அப்படி அரிசி எடுக்கும் பொழுது அன்றைக்கு ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு கைப்பிடி, நம் கையில் எவ்வளவோ ஒரு கைப்பிடியை எடுத்து ஒரு பையில் போட்டுடணும். அந்த மாதிரி தினந்தோறும் நமக்கு அரிசி சாதம் வெடிக்கும் போதெல்லாம் ஒரு கைப்பிடி. அப்போ ஒரு வீட்டில் 30 நாளைக்கு 30 கைப்பிடி. அப்போ அந்த 30 கைப்பிடி இருக்கு இல்லையா, அது எவ்வளவோ சேர்ந்துருக்கும். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பெண்ணும் அப்போ எவ்வளவு அரிசி சேரும், அப்படி சேர்ந்த அந்த அரிசியை ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு வந்து கொடுத்துடுறது. கோவிலையில் அதை தினந்தோறும் பயன்படுத்தி அதில் பொங்கல் செய்து அல்லது வேறு ஏதோ அந்த அரிசியை பயன்படுத்தி தயிர் சாதமோ பொங்கலோ ஏதோ ஒன்று செய்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு வருகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, பசியோடு இருக்கின்றவர்களுக்கு, நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து அன்னதானம் செய்வது. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று வீட்டுக்கு வீடு இதனாலே வந்து தானம் செய்த புண்ணியம், அப்புறம் அந்த ஊரில் பசியை இல்லாமல் செய்துவிட்ட ஒரு புண்ணியம், ரெண்டு காரியங்கள் ஒரு சேர நடக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணார்னாக்கா, வீட்டுக்கு வீடு சமைக்கின்ற பெண்கள் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து பையில் போட்டு மாதம் மாதம் அந்த பைய அரிசி அப்படியே கொண்டு வந்து கோவிலில் கொடுத்துருங்கோ, கோவிலில் இதை ஒருத்தர் வாங்கி செய்யட்டும், எப்படியும் பணமாக மட்டுமே அரிசி மட்டுமே வரப்போகிறதில்ல, காணிக்கைகள் 1 ரூபா 2 ரூபான்னு கொடுப்பா, அந்த 1 ரூபா 2 ரூபான்னு வர்ற காணிக்கைகளில் காய்கறிகள் வாங்கி நாம் வந்து தினந்தோறும் சமையல் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிரசாதமாகவே எல்லோருக்கும் அன்னதானமாக கொடுக்கலாம். இதனால் பசி போகும். பசிதான் உடம்போடு ஒட்டி பிறந்திருக்கின்ற, கடைசி வரை விட்டு விலகாத பெரும் பிணி. அந்த பிணிக்கு முதல்ல நாம் மருந்து கொடுக்கணும். மகாகவி பாரதியார் கூட என்ன பாடியிருக்கார் அப்படின்னா, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம். தனி ஒரு மனிதனுக்கு சோறில்லை எனில் ஜகத்தினையே அழித்திருவோம் அப்படிங்கிறார். இப்போ யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறோம், எல்லாமே நாம் படுற பாடு வந்து இந்த ஒரு சான் வயிற்றை கழுவுறதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக வயிறு அது வந்து நம்ம கூடவே இருக்குது, நம்மளோடது தான், ஆனால் அதுதான் நமக்கு முதல் எதிரி. நம் இந்த எதிரிக்கு பிறகு தான் வெளியில் இருக்கக்கூடிய எதிரி. பசிப்பிணியும் பசி நெருப்பும் அகலாதது நம்ம உடம்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது. ஆக பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கிவிட்டால் மற்ற விஷயங்களை உருவாக்குவது சுலபம். பசிக்க போய் தான் ஒருத்தனுக்கு வந்து திருட்டு புத்தி வருது. அதனால தான் ஒரு பழமொழி, பசி வந்துட 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. புராணங்களை எல்லாம் கவனித்தா அதில் ஒரு உண்மை தெரியும். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகும்போது பசி தீர்க்கிற அக்ஷய பாத்திரம் மூலமாகத்தான் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தை கழித்தார்கள். அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது, அமுதசுரபி அப்படிங்கிற ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. அதே போல் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலைக்கும் அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. அதை வைத்து அவள் வந்து எல்லோருக்கும் உணவிட்டாள். அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு அவள் அத்தனை பேருக்கும் உணவிட்டாள். வள்ளலார் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். உணவு தான் ரொம்ப முக்கியம். அதனால் அவரும் அதைத்தான் மையமாக வைத்து சிந்தித்தார். இதனுடைய தொடர்ச்சி தான் எல்லா கோயில்லையும் பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம். எத்தனையோ குங்குமம் விபூதி எத்தனையோ இது கொடுக்கறதோட என்னென்னமோ தரலாம், ஆனால் சாப்பிடுவதற்கான பிரசாதம் பசியாற்றுவதற்காக தருவதே இதுக்கு தான். திருமூலர் கூட அற்புதமாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் திருமூலர் சொன்னதை வச்சு தான் அவர் வந்து இந்த கைப்பிடி அரிசி திட்டம் இருக்கு இல்லையா, பிடி அரிசி திட்டத்தை அவர் வந்து உருவாக்கினார். இது அவர் நிறைய இடத்துல வற்புறுத்தி இருக்கிறார்.
குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்துல எங்கேயும் நிறைய பேர் வேலையற்று போயிருக்கிறார்கள். அன்றாட தினக்கூலிகள் எல்லாம் வந்து எங்கேயுமே செயல்பட முடியாது. அவர்கள் முடங்கி கிடந்தாக வேண்டும். அவர்களுக்கு சோறு போட்டாகணும். இன்னைக்கு மட்டும் பெரியவர் சொல்லியிருந்த அந்த கைப்பிடி அரிசி திட்டம் இருக்கிறதே, அது வந்து பெரிய அளவில் நடைமுறையில் இருக்குமானால் அதை விட ஒரு பெரிய சமூக சேவம் சேவகம் வந்து இருக்கவே முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் நிச்சயமா ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு கோவிலாக இருக்கும். அந்த கோவிலில் அன்னதானம், அந்த கோவிலுக்கு தேவையான அரிசி, அந்த கோவிலுக்கு தேவையான மற்ற இதர காய்கறி பருப்பு இவைகள் எல்லாம் நமக்கு வெளியிலிருந்து வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதை விட என்ன இருக்கு? பெரியவர் தன் வாழ்நாளில் ரொம்ப வற்புறுத்தி சொன்ன ஒரு விஷயம், அடுத்து தன்னை சந்திக்க வருகின்ற பக்தர்கள் கூட பசி பட்டினியோடு இருப்பதை வந்து அவர் எந்த ஒருபொழுதும் அனுமதித்ததில்லை. அமெரிக்காவிலிருந்து ஒரு அன்பர் பெரியவரை தரிசனம் செய்வதற்காகவே புறப்பட்டு வருகிறார். அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அதாவது ஒரு பிராமணன் கடல் தாண்டி போய் வாசம் செய்யக்கூடாது, ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் வேற வழி தெரியல, இங்கே வேலை கிடைக்கல, அதனால பெரிய வேலை நல்ல சம்பளம் அப்படிங்கிற காரணத்தினால போயிட்டார். அவருக்கு அது ஒரு சின்ன குற்ற உணர்வு, ஐயோ குருநாதரை போய் பார்க்கணும், நம்ம கடல் தாண்டிட்டோம். அதுக்கு சின்ன ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருந்து புறப்பட்டு குருவை தரிசனம் செய்கிற வரையில் எதையும் சாப்பிட்றதில்ல, விரதம் இருந்து பட்டினி இருந்து நாம் வந்து அவரை தரிசனம் செய்வோம், நம்மளால் ஆனது அது, நம்மளுடைய ஒரு சிரம பிரயாசை அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் அங்கேருந்து வர்றார். இப்படி அவர் பட்டினியோடு வருகிறார் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த பெரியவருக்கு ஒருத்தர் வந்து சொல்ல தேவையில்லை. அவர் தன்னுடைய மடத்தில் இருக்கக்கூடிய பஜ்ஜாரகனை கூப்பிட்டு, சமையல் செய்கிறவரை கூப்பிட்டு, ராத்திரி ஒரு 7 மணிக்கு அவர் வந்து சாம்பார் வையி, ரசம் வையி, பொரியல் வையி, சாதம் வடி அப்படின்னு சொல்கிறார். ஐயோ பிட்சை ஆயிடுத்து, இவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரே, யாருக்காக இதையெல்லாம் அவர் செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல் தெரியல. அவரும் சரி அதுக்கு என்ன பெரியவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏற்பாடு செய்கிறார். கொஞ்ச நேரத்துல எல்லாம் அமெரிக்காவிலிருந்து மீனம்பாக்கம் வந்து இறங்கி, மீனம்பாக்கத்தில் இருந்து ஒரு காரை பிடித்து அப்படியே நேராக காஞ்சிபுரம் வந்து, காஞ்சிபுரம் வந்த இடத்துல மளமளவென்று போட்டு கொண்டிருக்கின்ற கோட்டு பேண்டையெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு, ஒரு வேஷ்டியை எடுத்து பஞ்சகச்சம் கட்டி, துண்டையும் இருக்க கட்டி கொண்டு, கைப்பிடி விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொண்டு, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர என்று உருக்கமாக சொல்லிக்கொண்டு பெரியவர் முன்னாலே ஓடி வந்து நிற்கிறார் அந்த அமெரிக்க பக்தர். கண்கள் கலங்கி இருக்கிறது. பெரியவரை பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே அடுத்த கேள்வி பெரியவர் கேட்டது, சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிறதான். சொல்கிறார், இல்லை அப்படின்னு, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வா, உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறார். இவரும் போகிறார், இவருக்கு குளிக்க ஏற்பாடு செய்ய தருகிறார்கள், அதற்கு பிறகு சாப்பிடுகிறார். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவருக்கு என்ன உணவெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதான் சமைச்சிருக்காங்க. அவர் இத்தனைக்கு வாயை திறந்து சொல்லவே இல்லை. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். தன் மடத்திற்கு வருகின்றவர்கள் பசியோடு வரக்கூடாது, பசியோடு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால மடத்தில் இன்றைக்கும் போஜனம் உண்டு. ஆனால் ரொம்ப அளவான போஜனம், மண்பானையில் பண்ணின சமையல் வந்து, அதாவது காரசாரமாக இலை போட்டு கல்யாண விருந்து போலெல்லாம் இருக்காது. ஆனால் ரொம்ப ருசியாக, உடம்புக்கு ரொம்ப ஏற்றதாக, பக்குவமானதாக, எந்த விதமான பக்கவாதங்களும் விளைவுகளும் ஏற்படுத்தாததாக பிரசாதம் போல் அந்த உணவு இருக்கும். ஏன்னா மடத்து சமையல் இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். தன்னை நோக்கி வருகின்ற, பிரயாசைப்பட்டு வருகின்றவர்கள் பட்டினியோடு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக பெரியவர் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு. இந்த கொரோனா காலத்தில் எனக்கு அவருடைய அந்த பிடியரிசி திட்டம் நினைவுக்கு வந்தது. அதனால் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து அதை வலியுறுத்தி பேசினேன். இப்பொழுது கூட நாம் மனது வைத்தால் தாராளமாக நமக்குள்ளே அதை செய்யலாம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.